வெல்கம் டு ஐடியா மணி சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைல் சைஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கேனர்லேயோ அல்லது நம்ம ஒரு மொபைல் இருக்க அடாப்ட் ஸ்கேனர் மூலியமாகவோ நம்ம ஏதோ டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வச்சிருக்கும்போது அந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு 500 KB, 1000 ஒரு MP இந்த மாதிரி வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ அப்படி சேவ் ஆயிருக்க அந்த ஃபைல் சைஸ் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. நம்ம என்னதான் ஸ்கேனரில் வந்து ரெசல்யூஷன் கம்மி பண்ணி வச்சாலுமே அதுக்கான வந்து அந்த ஃபைல் KB வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் தான் இருக்கும். ஸோ அதில் தான் சேவ் ஆகும். ஸோ நம்ம அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஸோ அதை மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், பேன் கார்டு, ஆதார் கார்டு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட KB-யில் வந்து அது டிஃபால்ட்டாக சேவ் ஆகிடும். பட் நாம் ஒரு ஆன்லைனில் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இஷ்யூ வந்து நமக்கு வந்து ஏற்படும். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் அவங்க 10 KB-யில் தான் உங்கள் ஃபைல் இருக்குன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்கும் அல்லது 50 KB இந்த மாதிரி இருந்துட்டுருக்கும். ஸோ நம்ம அதை அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் சைஸ் வந்து எடுத்துக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கேனர்லேயோ அல்லது மொபைலையோ நம்ம திரும்பவும் வந்து நம்ம பண்ணும்போது அதோட ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறையா விதமான வெப்சைட் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி என்னதான் வெப்சைட் ஆன்லைன் நிறைய நமக்கு கிடைச்சாலும் நம்பகமான ஒரு வெப்சைட்னு இருக்கணும். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்டான விஷயம், நம்மளோட ஆதார் கார்டாக இருக்கட்டும் பேன் கார்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி நம்ம பிரச்சனையில் பின்னாடி மாட்டிக்கக்கூடாது. ஸோ நான் கடந்த 3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸை வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் சென்டர் வச்சிருக்கீங்க, நான் ஜாப்க்கு நிறைய அப்ளை பண்ணி கொடுப்பேன், நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் ரெடியூசர்னு ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இருக்க ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா reduceimages.com இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் PDF வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அவங்க JPG, PNG, GIF, PMP இதான் ஸோ இதை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். நம்ம மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்க ஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா JPG-லேயே வந்து வந்துடும். ஏன்னா நீங்கள் ஒரு கேனான் ஸ்கேனர்லேயோ எந்த ஸ்கேனரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது JPG-வாக தான் சேவ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் JPG தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் இமேஜ் கொடுக்கணும். ஸோ செலக்ட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைலுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்களோ ஸோ நீங்கள் அந்த ஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பேன் கார்டு இருக்குது. ஸோ என்னோட பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா JPG ஃபைல் இருக்குது. பட் இதோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53 KB-யில் இருக்குது. ஸோ எனக்கு தேவைப்படுற ஃபைல் சைஸ் வந்து இந்த பேன் கார்டு வந்து எனக்கு வந்து 20 KB-யில் கேட்குறாங்க. ஸோ 20 KB-க்கு என்னால் ரெடியூஸ் பண்ண முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்படி வந்துருச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஹைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கிற மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா, குவாலிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டி ஆப்ஷன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இப்போ 50 KB என்னோட பேன் கார்டு இருக்குது அப்படின்னா, ஸோ நான் வந்து எனக்கு 20 வேணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு 75 நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு கீழே ஃபைல் சைஸ் வந்து காமிக்கும், ப்ராசஸிங் ஆகி காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 20 KB-க்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. பட் எனக்கு இங்கே வந்து 17.68 KB-யில் இருக்குது. ஸோ இது எனக்கு போதுமான ஃபைல் சைஸாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம போயிட்டு நம்மளுடைய ஜாப்க்கு அப்ளிகேஷன் கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. ஸோ கூடுமான வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபைல் ரெடியூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து எங்கேயும் போய் நீங்கள் வந்து உங்கள் காஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், உங்கள் மணியை சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஏன் நீங்கள் மொபைலில் கூட இதை நீங்கள் பண்ணி உங்களுடைய ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக ஜாப்புக்கு எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி உதவும். தென் பர்சனல் நீங்கள் வீட்டில் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே நம்பகத்தன்மையான ஒரு வெப்சைட்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் 3 வருஷத்துக்கு மேலே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபைல் சைஸ் கன்வெர்ட் பண்ணுறது பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ.